நமசிவாய் வாழ்க. அன்புள்ள தோழ தோழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராமகுமார். தாராபலனை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். தாராபலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 தாராபலன் இருக்குது. அதில் வந்து சுபதாராபலன், அசுபதாராபலன்னு சொல்லிட்டு மொத்தம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபதாரைகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1, 3, 5, 7 இதை வந்து அசுபதாரைகள்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 2, ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 3 அப்படி நம்ம வந்து எண்ணிக்கிட்டு வரணும். இதுதான் வந்து நட்சத்திர தாராபலனோட கணக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10க்கு அப்புறம் எப்படிங்க கணக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 20வது நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் 9வதால் வகுக்கணும். 9வதால் வகுத்து மீதி வந்து என்ன வருதுன்னு பார்க்கணும். மீதி சப்போஸ் 2 வந்துச்சு அப்படின்னா உங்களோட அந்த 2வதுனா சம்பத்து தாரையில் போட்டுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாராபலன் கணக்கு. இதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் தெளிவாக தாராபலன்னா என்னங்கிறத பற்றி போட்டிருக்கோம். அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் குருவோட நட்சத்திரங்களுக்கான தாராபலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குருவோட நட்சத்திரங்கள் என்னென்னன்னு பார்த்தோம்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம். இந்த குருவோட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஜென்ம தாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம்ங்கிறது ஜென்ம தாரை. விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அணுஜென்ம தாரை. அடுத்து வந்து பூரட்டாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புனர்ஜென்ம தாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த திரிகோண தாரைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியை வந்து இதை ஜென்ம தாரைன்னு சொல்லுவாங்க. ஜென்ம இதுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க அவங்களோட நட்சத்திர நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த நாட்களில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும், ஒரு பதற்றம் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு இருக்குது. முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணும்போது பெண்ணோட நட்சத்திரம் வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா பண்ணலாம், ஆணோட நட்சத்திரமாக இருந்தால் பண்ணக்கூடாது. அது ஒரு சின்ன விதிவிலக்கு. அடுத்து இவங்களுக்கு ஜென்ம தாரை அப்படின்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரமாக வருது. இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த குருவோட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதிக்கு சம்பத்தை அளிக்கக்கூடிய தாரை, அதாவது சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன். அப்போ இந்த குருவோட நட்சத்திரக்காரங்க இந்த சம்பத்து தாரையில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்க, நிலம் வாங்க, வீடு கட்ட, நிலம் வாங்க, விற்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். எல்லா விதமான காரியங்களும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு முடிவாக காரிய சித்தி அடையும். அது மட்டும் இல்லாமல் பொருள் வரவு நல்லாயிருக்கும், சுப காரியங்கள் நடக்குங்க. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஆன்லைனில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் உகந்த தாரை, அதாவது பூச நட்சத்திரத்தில், அனுச நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரமும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் புதனோட நட்சத்திரங்கள். இந்த குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விபத்து தாரையாக வருது. இதுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு. முடிஞ்ச வரைக்கும் இந்த சமயத்தில் பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைங்க, நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும், அந்த சமயத்தில் நாங்கள் வந்து பயணம் போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு பாதகாதிபதியோட திசையோ இல்லை பாதகாதிபதி புத்தியோ கூடவே சேர்ந்து இந்த நட்சத்திரங்களும் வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பயணத்தை கட்டாயம் தவிர்த்துக்கணுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்களில் எந்த பெரிய முடிவுகளும் இந்த சமயத்தில் எடுக்கக்கூடாது. இந்த சமயத்தில் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரும், வாய்ப்புகள் மிஸ் ஆகும். அதனால் முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்காமல் சுப காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம். அஸ்வினி மகம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம், சேம தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. சேம தாரை அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்தது. இது வந்து இதுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு.
குரு இந்த சமயத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயங்களை தாராளமாக செய்யலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த தாரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, சேமத்தாரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரத்யோக தாரையாக வருது. இதுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேது பகவானுங்க. இதனால் இதில் மிக முக்கியமான சுபகாரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம், தெய்வ காரியங்களை பண்ணலாம், குலதெய்வ வழிபாடுகள் பண்ணலாம், மந்திர உபதேசம் பெறலாம், அதேமாதிரி தானம் தர்மங்கள் எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிரத்யோக தாரையில் பண்ணலாம். என்னென்ன நட்சத்திரங்களாம், பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்ராடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரமாக வருது. சாதக தாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சந்திரனோட கர்ம, சந்திரனோட கிரகத்தன்மைக்கு கீழே வருது, சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் நல்ல சுப காரியங்களை நீங்கள் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன் அப்படின்னா இது சாதகம், உங்களோட காரியங்களை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான தாரையினால் இது. அதில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீடு வாகனங்கள் வாங்கிறது, அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை செய்கிறது, பெரிய மனிதர்களோட சந்திப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் இது சாதகமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, பெண் பார்க்க போகிறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த தாரை மிகவும் சாதகமான தாரையாக உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இது வந்து சந்திரனோட நட்சத்திரமாக வருதுங்க. இது வந்து உங்களுக்கு வதைத்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சனியோட நட்சத்திர, சனிக்கு கீழே வருது. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் மிக முக்கியமாக ஆனால் விஷயங்களை தவிர்த்துக்கணும். ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் வர நாட்களில் மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கிறது நல்லது. அது இல்லாமல் வந்து மனசில் ஒரு இனம் புரியாத கவலை, அதாவது ஏதாவது வேலைகளில் ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அந்த சமயத்தில் வரும். அதனால் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிருகசுரட நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைத்திர தாரை, அதாவது பண வரவை கொடுக்கக்கூடிய தாரை. இதுக்கு அதிபதியாக யார் வராங்க அப்படின்னா சுக்கிரன் வராரு. இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் முருகேஸ்வரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் இந்த குருவோட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தெய்வ காரியங்கள் செய்கிறது, நல்ல விஷயங்கள் செய்கிறது, சுப முகூர்த்தம் செய்கிறது, அதே மாதிரி பெண் பார்க்க போகிறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஃபஸ்ட் முதலிரவு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம், அதே மாதிரி புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவாதிர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இவங்களுக்கு வந்து ராகுவோட நட்சத்திரம் இது மூணும். இந்த குருவோட நட்சத்திரக்காரங்களுக்கு பரம மைத்திர தாரையாக இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த மூணு நட்சத்திரம் வருது. இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் உண்டானது, அதாவது பரம மைத்திர தாரைக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய். அதனால் நிலம் வாங்கிறது, நிலம் விற்கிறது, வீடு கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி சகோதரர்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறது, சொத்துக்களை பிரிக்கிறது, உங்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை உட்காந்து பேசி பிரிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு, பெரிய மனிதர்களோட சந்திப்பு பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் சப்போர்ட் ஆகுங்க. இது வரைக்கும் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இவங்களுக்கு எது சாதகமான தாரை, எது சாதகம் இல்லாத தாரை, சாதகமான நட்சத்திரங்கள் என்ன, சாதகம் இல்லாத நட்சத்திரங்கள் என்னன்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சாதக தாரைன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்து திசை நடத்தும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த சாதக தாரையை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக இல்லை என் ஜாதகத்தில் அப்படிங்கும் போது அந்த சாதக தாரையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லதுங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு ஜோதிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.